வணக்கம் ஜோதிட நண்பர்களே. ஏற்கனவே ராசியை பற்றின முழு விவரங்களையும் பார்த்தாச்சு. அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும், எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும், என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு. அதே போல் லக்ன விவரங்களையும் பார்த்தாச்சு. ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும். இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம். பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க. எப்பவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான், இங்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும். மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான். இங்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும். அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம். ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான். ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான். மற்றபடி 9 கிரகங்கள், 12 கட்டம், 27 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம். அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது. அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க. நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது. மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. சிம்ம ராசி சிம்ம லக்னம். இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க உண்மையானவங்க, நேர்மையானவங்க, சுயமரியாதையை அதிகம் விரும்பக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். தனிப்பட்ட முறையில் தன்னம்பிக்கை தைரியம் மிக்கவர்களாக இருப்பாங்க. மிகவும் பாசிட்டிவான நபர்கள், பவர்ஃபுல்லான ஆட்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுடைய வாழ்க்கை அமைப்பு அப்படிங்கிறது ஒரு சீரான அமைப்பிலேயே அமையும். அதாவது ஒரு மனித வாழ்க்கைக்கு உண்டான, அதிலும் குறிப்பாக அந்தந்த வயதிற்கு ஏற்றபடி அவங்களுடைய அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்போவுமே பூர்த்தி ஆகிட்டே இருக்கும். அன்பையும் கண்டிப்பையும் ஒரு சேர காட்டக்கூடியவங்க. இவங்கக்கிட்ட எப்போவுமே எல்லா விஷயங்களுக்கும் ஒரு அளவீடுகள் அல்லது மதிப்பீடுகள் அப்படிங்கிறது இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி தான் இவங்க செயல்படவும் செய்வாங்க. அதாவது நிறை குறை, சின்னது பெருசு அப்படின்னாலாம் பார்க்க மாட்டாங்க. சமத்துவ குணம் அப்படிங்கிறது இருக்கும். பட் இருந்தாலுமே இடம் காலம் மனிதர்களுக்கு தக்கபடி செயல்படுவாங்க. அதாவது யார் யார்கிட்ட எப்படி லிமிட்டோடு இருக்கணும், எந்த அளவுக்கு போகணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி தான் இவங்க எல்லாருக்கும் பழகுவாங்க. அதே போல் அவர்களும் இவங்களுக்கு உண்டான அந்த ரெஸ்பெக்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் எதிர்பார்ப்பாங்க. உண்மையிலே செல்ஃப் ரெஸ்பெக்டை அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க. இவங்களுடைய ஸ்ட்ரென்த்தும் சரி, இவங்களுடைய வீக்னஸும் சரி, என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இவங்களுடைய சுயமரியாதை தான். இவங்கக்கிட்ட ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா இவங்களை புகழ்ந்து பேசினாலே போதும், இவங்க அவங்களுக்காக உயிரை கொடுத்து செயல்படுவாங்க, நம்பிக்கையாக இருப்பாங்க. ஆனால் அதுவே இவங்களை அவமரியாதை செஞ்சிட்டாங்க அப்படின்னா அது காலத்துக்கும் மறையாது. அது யாராக இருந்தாலும் சரி, வெளியாட்களாக இருந்தாலும் சரி, கூட பழகிறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, தனக்குண்டான அந்த மதிப்பு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடியவங்களுக்கு இவங்க உண்மையானவங்களாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த விஷயங்கள் அல்லது அந்த நபர்களை விட்டு ஒதுங்கியே இருப்பாங்க. சுய மேம்பாடு இவங்களுக்கு அதிகம் உண்டு. தன்னுடைய சொந்த கால சுயமாக நிற்கக்கூடியவங்க. யாருடைய உதவியையும் எந்த காலத்திலும் எதற்காகவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு உதவி செய்கிறது தான் பிடிக்குமே தவிர உதவி கேட்கறது சுத்தமாக பிடிக்காது. அதே போல தான் வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்க செஞ்சதை சொல்லி காட்டுறவங்க அல்ல, தான் செய்ததை மற்றவர்களாகவே உணர்ந்து அதை பாராட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஸோ போலியாக தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, வராது.
யாருக்கும் கட்டுப்படாதவங்க, யாருக்கும் அடிப்பணியாதவங்க. இவங்க மற்றவங்கள டாமினேட் பண்ணத்தான் நினைப்பாங்களே இல்லாமல் இவங்க யாருக்காகவும் பணிஞ்சு போக மாட்டாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கும் இவங்களே முழு பொறுப்பாளிகளாக இருப்பாங்க. இவங்களால் யாரையும் எதற்கும் பிளேம் பண்ணவே முடியாது, அது நல்ல விஷயத்திற்கும் சரி கெட்ட விஷயத்திற்கும் சரி. அதனால் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அவங்க கையில் தான் இருக்குது. அவங்க என்ன டெசிஷன் எடுக்கிறாங்க, அவங்க என்ன மாதிரி லைஃப்பை கொண்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையும். ஸோ சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் பெற்றிருந்தால் இவங்களுடைய லைஃப் மற்றவர்களுடைய பாராட்டுதலுக்கு உரியதாக அமையும். ஒரு செல்வாக்கு மிகுந்தவங்களாக, நாலு பேர் மதிக்கக்கூடிய போற்றக்கூடிய ஒரு நபராக வாழக்கூடிய தன்மை பெற்றிருப்பாங்க. மரியாதை அப்படிங்கிறது இவங்களுக்கு தானாகவே தேடி வரும். பட் அதுவே சுய ஜாதகத்தில் இவங்களுக்கு அசுப கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்பட்டுடுச்சுன்னா இவங்களுடைய வாழ்க்கை கான்ட்ரவர்சியாக அமைஞ்சிடும். இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க யார் கூடயுமே உடன்பட்டு போக முடியாது. மற்றவர்களுடைய பார்வைக்கு இவங்க ஒரு சுயநலவாதிகள் போல தெரிவாங்க. தேவையில்லாத ஏற்றுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் ஆளாக வேண்டியதாகவும் இருக்கும். இவங்க செஞ்ச நல்லதெல்லாம் யார் கண்ணுக்குமே தெரியாது, இவங்க செய்கிற கெட்டது தான் எல்லார் கண்ணுக்கும் தெரியும். ஸோ இந்த சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திலேயே பிறக்கக்கூடியவங்களுக்கு சுய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் இவங்களுக்கு மைண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இவங்க லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இவங்களோட லைஃப்பில் வரக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுக்கும் முழு காரணக்கர்த்தாவாக இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. இவங்களுடைய மனம் சந்தோஷப்பட்டாலும் அதற்கு இவங்க தான் காரணம், இவங்களுடைய மனம் துக்கப்பட்டாலும் அதற்கும் இவங்க தான் காரணம். அதனால் இவங்களுக்கு இந்த மைண்ட் கண்ட்ரோல் அண்ட் ஃபோக்கஸ், பாசிட்டிவ் திங்கிங் இந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்பவுமே அவசியமாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வெளியிருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்காது, இவங்களாகவே அதை உருவாக்கணும். தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கிறது இவங்களுக்கு தான் முழுமையாக பொருந்தும். ஸோ சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக வேலை செய்யும். அதுவே அசுகிரக கிரகங்களோட தாக்கம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க, அதுதான் விஷயம். பேச்சுவார்த்தைகளில் தெளிவு இருக்கும், நல்ல புத்தி சாதுரியம் இருக்கும். கடினமான முயற்சியை உடையவங்க முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்க எடுத்த காரியத்தை முழுமையாக முடிக்கக்கூடியவங்க. விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு தான் யோசிப்பாங்களே இல்லாமல் ஆரம்பித்ததுக்கப்புறம் அதிலேருந்து பின்வாங்க மாட்டாங்க. மகிழ்ச்சி சந்தோஷம் போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடியவங்க எப்போவுமே இவங்களை சுற்றி ஒரு கம்ஃபர்ட் ஜோனை அமைத்து கொள்வாங்க. தனக்கு தேவையானது என்ன அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்து தன்னிச்சையாகவே செயல்படுத்தி கொள்ளக்கூடியவங்க. கோபம் டென்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு உண்டு, பட் அது வந்து நபர்களுக்கு தகுந்த மாதிரி மாறும். குறிப்பாக இவங்ககிட்ட என்ன வேணாலும் எது வேணாலும் பேசலாம் பண்ணலாம், பட் இவங்களை பற்றி குற்றம் குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்காது. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் இவங்க அதிகம் கோபப்படக்கூடியவங்க. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் தேவைக்கேற்ப செயல்படக்கூடியவங்க. அதாவது ஈடுபாடுகள் அப்படிங்கிறது உண்டு, பட் மற்றவங்களாக கேட்கணும், கேட்டால் தான் செய்வாங்க. யாருமே எதையும் கேட்கல அப்படின்னா இவங்க சுத்தமாக கண்டுக்க மாட்டாங்க. பட் இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இவங்க மற்றவங்களுடைய பார்வை இவங்க மேலே தான் இருக்கும். இவங்க கூட இருக்கிறவங்க, இவங்களை சுற்றி இருக்கிறவங்க அல்லது இவங்க குடும்பத்தாரை சேர்ந்தவங்க இப்படி யாராக இருந்தாலும் இவங்க மேலே எல்லாருக்குமே ஒரு பர்சனல் ப்ராஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். இவங்க மற்றவங்களை கவனிக்கிறாங்களோ இல்லையோ, மற்றவங்க இவங்களை கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. பய உணர்வு அற்றவங்க. இவங்க அவ்வளோ சீக்கிரம் எதற்காகவும் யாருக்காகவும் பயப்பட மாட்டாங்க, ரொம்பவுமே தைரியசாலிகளாகவே இருப்பாங்க. பிரயாணங்களில் விருப்பங்கள் அதிகமாக இருக்கும், நிறைய பிரயாணங்களை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் இருக்கும், மத நம்பிக்கை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. தன்னுடைய வம்சாவளி சார்ந்த விஷயங்களை கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. மகிழ்ச்சியோடு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, இறங்கிட்டாங்க அப்படின்னா அதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணி கொண்டுட்டு போகணுமோ கஸ்டமைஸ் பண்ணி அதை சந்தோஷமாக செயல்படுத்தி வருவாங்க. இப்போ காரியங்கள் செயல்பாடுகள் அப்படின்னு வரும்பொழுது இவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைலே இருக்கும். அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள்லாம் பெருசாக நம்பிக்கை இருக்காது. அதே போல் இவங்களுக்கு சுயநலம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும், பட் அதே நேரம் லாப நோக்கத்தோடு செயல்படக்கூடியவங்க அல்ல. அதாவது லாபத்தையோ ஆதாயத்தையோ எதிர்பார்த்து சுயநலத்தோடு இருக்க மாட்டாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா மரியாதை நிமித்தமாகவும் அங்கீகாரம் நிமித்தமாகவும் தான் அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். தன் மேலே மற்றவங்க எந்த அளவுக்கு உண்மையாகவும் மதிப்பு மரியாதையோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லா விஷயங்களுமே அமையுமே இல்லாமல் லாபம் ஆதாயம் அப்படிங்கிற விஷயங்களுக்குள்ளே இவங்க வரவே மாட்டாங்க.
குடும்ப வாழ்க்கை இவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவங்க, குடும்பத்தை அனுசரித்து போகக்கூடியவங்க தான். குடும்பத்தில் இருக்கவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போவுமே நல்லபடியாக இருக்கும். இவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்காக அப்படின்னு கொஞ்சம் பர்சனல் கேர் எடுத்துக்கொள்ளக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இவங்க மேலே அக்கறை உடையவங்களாகவே எல்லாருமே இருப்பாங்க. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். இவங்களுடைய தாயார் ஒரு பெரிய காரியவாதி, குடும்ப பொறுப்புகளில் ரொம்பவுமே குறிப்பணிந்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. வேலைப்பாடுகளில் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்காது, எப்போவுமே தன்னுடைய கடமையை கரெக்டாக செய்வாங்க. சதாசர்வ காலம் வேலை 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 அப்படின்னு இருப்பாங்க. இவங்களுடைய தந்தை ரொம்பவுமே அன்பானவர், பாசமானவர். இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரசாரமான நபர்கள் தான். இருந்தபோதிலும் இந்த சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்கள், அன்பு பாசம் நேசம் போன்ற விஷயங்களுக்கும் அந்த இடத்துல குறைவு இருக்காது. அந்த வகையில் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்பவுமே சப்போர்ட்ஃபுல்லாகத்தான் அமையுது. உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். அதாவது உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கடமை பேஸில் போய்கிட்டு இருக்கும். அந்தந்த வயதிற்கு தகுந்த மாதிரி அதற்குண்டான விஷயங்கள் கரெக்டாக போய்கிட்டு இருக்கும். அதே போல் உடன்பிறப்புகள் வகையில் இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில காலங்களுக்கு கொஞ்சம் எதிரும் புதிரமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் வந்து போகும். திருமண வாழ்க்கை இவங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். குறிப்பாக இவங்களை விரும்பக்கூடிய வாழ்க்கை துணை அமைய பெற்றவங்களாக இருப்பாங்க. அதாவது இவங்க இவங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி யோசிக்கிறாங்களோ இல்லையோ, இவங்களுடைய வாழ்க்கை துணை இவங்களை பற்றியே தான் எப்பவும் சிந்திச்சுட்டு இருப்பாங்க. அதனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கை, வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து எல்லா சப்போர்ட்டும் கிடைக்கப்பெற்றவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு நபராகவும் இவங்களை நேசிக்கக்கூடிய ஒரு நபராகவும் இவங்க மாறுவாங்க. அதுவே அசுப கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா வாழ்க்கை துணையோட நிறைய சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அந்த சங்கடங்களுக்கு இவங்க தான் முழு காரணமாகவும் இருப்பாங்க. அதாவது நல்லதே செய்தாலும் மற்றவர்களுடைய பார்வைக்கு அது கெட்டதாகத்தான் தெரியும். ஸோ ஜென்ரலாக இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது இவங்களுக்கு அமையக்கூடிய விஷயங்கள் என்னென்னா இவங்களை இவங்களுடைய வாழ்க்கை துணை அதிகம் சிந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ அதற்கு ஏற்றபடி இவங்களும் ரெஸ்பான்சிபிளாக இருந்தாகணும். காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகள் இருக்கும். காதல் திருமணங்கள் கூட இவங்களுக்கு நல்லபடியாகவே கைகூடும். பெரும்பாலும் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க காதல் திருமணங்களை செய்யக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாகவே இருக்குது. குழந்தைகள் வகையில் சகாயங்களும் ஆதாயங்களும் பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெற்றோர்களாக தங்களுடைய கடமையை கரெக்டாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. குழந்தைகளும் அதே மாதிரி தான். ஸோ இவங்களுக்கும் இவங்களுடைய குழந்தைகளுக்குமான உறவு முறைகள் அப்படிங்கிறது எப்போவுமே நல்லபடியாகவே இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் இது கொஞ்சம் நியூட்ரலான வகையில் வேலை செய்யும். அதாவது நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் தேவைன்னா ஒட்டிப்பாங்க, தேவையில்லைன்னா விலகிப்பாங்க, அந்த மாதிரி தான். ஸோ நண்பர்கள்ட்டையும் உறவினர்கள்ட்டையும் சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு கொள்வது இவங்களுக்கு நல்லது. ரொம்பவுமே பர்சனலாக போகாமல் இருப்பதும் நல்லது. ஸோ இவங்க வகையில் ஒரு அளவான ஈடுபாடுகள் அப்படிங்கிறதே உண்டு. சொத்துக்கள் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். இந்த விஷயங்களில் சுய திறனோடு செயல்படக்கூடியவங்க தான். பெரும்பாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு எப்போவுமே சாதகமாக வேலை செய்யும். ஆடம்பரமாக இல்லை அப்படின்னாலும் கூட இவங்களுடைய அடிப்படை தேவைகளையாவது இவங்க எப்போவுமே பூர்த்தி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். பெரும்பாலும் சுய தொழிலை விரும்பக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. அதுக்கு ஒரே ரீசன் தான், இவங்களால் மற்றவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்க முடியாது. அதனால் தன்னுடைய சொந்த காலில் இருக்கதா விருப்பப்படுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சுய தொழில் சார்ந்த விஷயங்களில் தான் ஈடுபடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல பவர்ஃபுல்லான பொசிஷன், பதவி, இந்த மாதிரியான உத்தியோகம் வேலை சார்ந்த விஷயங்கள் இவங்க ஈடுபடுவாங்க. பட் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி இவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களில் திறன் பெற்றவங்களாகவே இருப்பாங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு மற்றவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ ஓவராலாக இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க சுய ஜாதகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா பேரும் புகழோடு, செல்வாக்கோடு, மதிப்பு மரியாதையோடு வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இவங்களுடைய வாழ்க்கை நிலை மற்றவங்களோடு கான்ட்ரவர்சியாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.